இது வந்து கொலஸ்ட்ரால் ஸ்டோன்ஸாக வரலாம், அதாவது கொழுப்புச்சத்து. கொலஸ்ட்ரால் வந்து ரத்தத்தில் அதிகமாக இருந்தால் நம்ம பித்த நீரில் வந்து கொலஸ்ட்ரால் அளவு அதிகமாக இருந்து அது வந்து உறைவாகி கல்லாக மாறலாம், கொலஸ்ட்ரால் ஸ்டோன்ஸ் வரலாம். அல்லது இன்ஃபெக்டிவ் ஈட்டியாலஜி, பித்தப்பையில் ஏதாவது சின்ன புண்பட்டிருந்தா அதில் வந்து இந்த பித்த நீரில் உள்ள உப்புகள் படிந்து சின்ன கல்லாக மாறும். சின்ன கல் ஒன்று இருக்குன்னா அதுக்கு மேலே திரும்ப திரும்ப அந்த உப்புகள் படிந்து பெரிய கல்களாக மாறும். கூடுமான வரைக்கும் இந்த கொழுப்பு சத்து உள்ள ஆகாரங்களை தவிர்ப்பது நல்லது. அதுவும் போக லேடிஸுக்கு அந்த வரக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் அதிகம், அவங்களுடைய ஹார்மோனல் பேலன்ஸ் இருக்கு இல்லையா. ஹைப்போ தைராய்டில் வரலாம். ஹைப்போ தைராய்டுங்கிறது தைராய்டு குறைவாக வேலை செய்யும் போது அது அந்த கொழுப்புத்தன்மை, கொழுப்பினால லிப்பிட் ப்ரொஃபைல்னு சொல்லுவோம், எல்டிஎல் ஹெச்டிஎல், லோ டென்சிட்டி லிப்போ புரோட்டீன், ஹை டென்சிட்டி லிப்போ புரோட்டீன், ட்ரைகிளிசரைடு, இந்த மாதிரி அந்த நம்ம சாப்பிட்ற உணவில் உள்ள அந்த கொழுப்புகள்லாம் கல்லீரலில் போய் அங்கேருந்து பல டிவிஷன்ஸாக பிரிஞ்சு வருது. நமக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் அங்கேருந்து உற்பத்தி ஆகி வருது. அது எல்டிஎல் ஹெச்டிஎல் ட்ரைகிளிசரைடு. இந்த மாதிரி ட்ரைகிளிசரைடு அதிகமாக இருக்கிறது வந்து நம்ம மாவுச்சத்து அதிகமாக சாப்பிட்றதுனால அது வந்து ட்ரைகிளிசரைடுங்கிற கொழுப்பாக ஸ்டோரேஜ் ஃபேட்டாக மாறுது. அந்த ட்ரைகிளிசரைடு அதிகமாக இருந்தாலும் அது வந்து ஹைப்போ தைராய்டு உள்ளவங்களுக்கு ட்ரைகிளிசரைடு அதிகமாக இருக்கும். இந்த கொழுப்பு சம்பந்தமான அந்த மெட்டபாலிசம், அதனுடைய அந்த வளர்ச்சிதை மாற்றங்களில் சில மாற்றங்கள் வந்தால் அல்லது இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஏற்பட்டால், ஒரு தொற்று, கிருமி தொற்று, பித்தப்பைக்குள்ளே ஒரு கிருமி தொற்று வந்தால் அதில் சின்ன சின்ன ஸ்டோன் ஃபார்ம் ஆகி அதை சின்ன அந்த கிருமிகள் அது ஒட்டி இருக்கனால இன்னொரு நைடஸ் அதை வந்து உப்பு படிவதற்கு ஒரு பேஸ் போட்டு கொடுக்குறோம். நம்ம ஒரு அஸ்தவாரம் போட்டாச்சு, அதில் திரும்ப திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு படிந்து கல்கள் உண்டாகலாம். ஒபிசிட்டி மெயின் ரீசன் வந்து நிறைய ஒபீஸாக இருக்கவங்களுக்கு, குண்டாக இருக்கவங்களுக்கு இந்த கற்கள் வர வாய்ப்பு இருக்குது. கூடுமான வரைக்கும் இந்த கற்கள் வந்த பிறகு வந்து சில மாத்திரைகள் இருக்குது, அந்த மெட்டபாலிசத்தை மாற்றுறது மாதிரி சில மாத்திரைகள் இருக்குது, அதெல்லாம் போட்டு பார்க்கலாம். ஆனால் இது வந்து இதுக்கு வைத்தியம்ங்கிறது வந்து சர்ஜிக்கல் ரிமூவல் தான். பித்தப்பையில் நிறையா கல் கிடக்குன்னா அந்த பித்தப்பையை அந்த பித்த நாளம், அந்த பையனுடைய நாளம் ஆரம்பிக்கிற இடத்துல கிளாம் போட்டு கட் பண்ணி எடுத்துருவாங்க. இது பொதுவாக லேப்ராஸ்கோப்பியில் பண்ணுறது நல்லது சர்ஜரி. ஏன்னா பித்தப்பை கீழே இருக்கும், வயிற்றுக்குள்ளே போனீங்கன்னா கல்லீரலுக்கு கீழே அங்கே உட்காந்துருக்கும், அங்கே கஷ்டப்பட்டு ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும். லேப்ராஸ்கோப்பியில் ஈஸியாக அங்கே அப்ரோச் பண்ணி எடுத்துருவாங்க. ஆனால் லேப்ராஸ்கோப்பி மூலமாக லேப் கோலிசிஸ்டெக்டமின்னு சொல்லி அதை எடுத்து தூர போடுறது, அந்த ட்ரீட்மெண்ட் அது ஓவர், அவ்வளோதான். அது பித்த நாளம் வந்து கல்லீரலில் இருந்து வரும்போது பித்தப்பையில் ஒரு 50 மில்லி ஸ்டோரேஜ் இருக்கும். அந்த ஸ்டோரேஜ் இல்லாமல் டைரெக்டாக நேராக நீங்கள் சாப்பிட ஆரம்பித்ததும் அங்கேருந்து பித்த நீர் டைஜஷனுக்கு, உங்களுக்கு ஜீரணத்துக்கு பித்த நீர்லாம் அங்கேருந்து நேரடியாக குடலுக்கு வந்து சேர்ந்துடும், சிறு குடலுக்கு வந்து சேர்ந்து அது பாட்டில் போயிட்டே இருக்கும். அதனால் ஒன்றும் கெடுதல் இல்லை. சில சைலண்ட் ஸ்டோன்ஸ் இருக்கும், நிறையா பேருக்கு ஸ்டோன் நிறையா இருக்கும், எனக்கு ஒன்றுமே இல்லையே, நான் நல்லா தானே இருக்கேன் பாங்க. நல்லா தான் இருப்பாங்க, சிலர் கடைசி வரை கூட நல்லா இருக்கலாம். நீங்கள் 80-70 வயசில் ஒரு ஆளை பார்ப்பீங்க, 75 வயசில் அப்போ நிறையா ஸ்டோன் இருக்கும். அப்போ எனக்கு தெரிஞ்ச நிறைய பேஷண்ட்ஸ் கூட அப்படி இருந்திருக்கு. இனி வேண்டாம் உங்களுக்கு சர்ஜரி, 75 வயசுக்கு மேலே ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கும், டயபெட்டிஸ் இருக்கும், அப்படிலாம் நிறைய ப்ராப்ளம் இருக்கும், சர்ஜிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். அதனால் ஒரு வலி வந்தால் பார்த்துக்குவோம் அப்படின்னு விட்டுடலாம் சிலருக்கு. ஆனால் யங் ஏஜில் இருக்கும்போது நிறைய கல் இருக்குன்னா நீங்கள் வந்து சர்ஜிக்கல் ரிமூவல் பண்ணுறது நல்லது. ஏன்னா திடீர்னு வந்து ஒரு பித்தப்பையிலேருந்து ஒரு கல் பித்தம் பை சுருங்கும் போது ஒரு கல் வந்து டிட்டாச் ஆகி வந்து நேராக பித்த நாளத்துக்குள்ளே சிபிடின்னு சொல்லுவோம், காமன் பைல்டக்ட், அதில் வந்து அடைச்சிக்கிட்டுன்னா உடனே பேக் ப்ரெஷரில் கல்லீரல்களை போய் இந்த பித்த நீர் தேங்கி அது அப்படியே ரத்தத்தில் கலந்து மஞ்சகமலை ஏறும். இதுக்கு பேர் சர்ஜிக்கல் ஜாண்டிஸ். பொதுவாக 40 வயசுக்கு மேலே இந்த இன்ஃபெக்டிவ் ஜாண்டிஸ் வர்றது ரொம்ப ரேர். வயிற்று வலியோடு வருது அப்படின்னா இது வந்து இந்த கல்லாக இருக்கலாம், அல்லது அந்த பித்த நாளத்தில் ஏதாவது ஒரு கட்டியாக இருக்கலாம். அந்த பெரிய ஆம்புலரி கார்சினோமான்னு சொல்லுவோம், அது பித்த நீர் வந்து அந்த கணையத்துக்கு உள்ளோடி தான் வரும், அதனுடைய டக்ட் அந்த இடத்துல கணையத்தில் அந்த ஹெட் ஆஃப் தி பேங்க்ரியாஸில் அந்த கணையத்தினுடைய அந்த தலைப்பகுதியில் வந்து ஒரு கேன்சர் கட்டி அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன கட்டி, அதாவது பாலிப்பு ஹார்ம்லெஸ்ஸாக உள்ள சின்ன நம்ம கழுத்தில் சிலருக்கு தொங்குது இல்லையா, அந்த மாதிரி ஒரு கட்டி கூட ஒட்டுனாருக்கலாம். அப்படி ஒரு கட்டி வந்து அடைச்சிக்கிட்டுன்னா பேக் ப்ரெஷரில் வந்து ஜாண்டிஸ் வந்துடும். அப்போ இதை சரி பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ஜாண்டிஸ் போகும், இல்லை மஞ்சகமால அதிகமாகி அதனால உள்ள காம்ப்ளிகேஷன் ஆகிடும், மற்ற உறுப்புகளெல்லாம் பாதிக்கப்படும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், சைலண்டாக இருந்தால் கூட நிறையா கல் இருக்குன்னா பித்தப்பை அப்படி எடுத்துகிட்டா தொந்தரவு இல்லை. இல்லைன்னா ஒரு நாளைக்கு ஜாண்டிஸ் வந்த பிறகு நீங்கள் எடுக்கணும்னா திரும்ப இதை இந்த கல் அடைச்சி கிடக்கிற கல்லை முதல்ல எடுக்கணும்,
அது ஒரு எண்டாஸ்கோபி மூலமாக போய் திரும்ப எடுப்பாங்க. திரும்ப லேப்ராஸ்கோபியில் திரும்ப இதை எடுக்கணும். ரெண்டு ப்ரொசீஜர். அந்த எக்ஸ்பர்டைஸ் உள்ளவங்க திருநெல்வேலியில் குறையாக தான் இருக்காங்க. நீங்கள் வந்து பொதுவாக மதுரைக்கு தான் போக வேண்டியிருக்கும், மதுரை கோயம்புத்தூர் தான் போகண்டியிருக்கும். அதனால் அப்படிலாம் காம்ப்ளிகேஷன் வராமல் இருக்குன்னா இங்கேயே சிம்பிளாக லேப்ரோஸ்கோபியில் ஒரு கோலி சிஸ்டெக்டமி பண்ணிவிட்டு தூர போட்டுட்டு பேசாமல் இருக்கலாம். இது அது சைலண்ட்டாக ஒரு உள்ளுக்குள்ள ஒரு டைம் பாம் இருக்க மாதிரி எப்போ வேணாலும் வரலாம். டைம் என்ன செட் பண்ணியிருக்குன்னு தெரியாது. டமார்னு ஒரு நாளைக்கு வயிற்று வலி வரும், அம்மா தானே துடிப்பீங்க, அட்மிஷன் போடுவோம், நில் ஓரல் வாய் வழியாக ஒன்றும் ஆகாரம் கொடுக்காமல் குளுக்கோஸ் ஏற்றி புண்ணை ஆத்திரக்கு வைப்பாங்க, திரும்ப சர்ஜரி பண்ணுவோம். இந்த அந்த பயோ காமன் பயோ டாக்டரில் வந்து சிபிடி ஸ்டோன் வந்துட்டுனா அன்றைக்கி ஒரு காம்ப்ளிகேஷன், நீங்கள் இங்கே கூட வைத்தியம் பண்ண முடியாது, மதுரை போண்டிருக்கலாம். இப்படிலாம் காம்ப்ளிகேஷன் வராமல் இருக்கிறதுக்கு அது சர்ஜரி லேப்ராஸ்கோப்பியில் பண்ணுறது சும்மா இருக்கும்போது பண்ணுறது ரொம்ப ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது, ஈஸியாக பண்ணிவிட்டு போயிடலாம். அது கூடுமான வரைக்கும் கொழுப்பு சத்து உள்ள உணவுகளை குறைக்கணும். ரொம்ப ஒபீஸாக இருக்கவங்க, அதாவது ஃபேட்டி லேடி அபவ் 50 இயர்ஸ், அந்த மாதிரி ஃபேட்டி 50 அப்படி இருக்கவங்களுக்கு தான் வரும், பித்தப்பையில் கல் வருங்கிறது முன்னால் நாங்கள் படித்தது. ஆனால் இப்போ யாருக்கு வேணாலும் வரலாம். ஏன்னா கொழுப்பு சத்துல ஆகாரங்கள் நிறைய சாப்பிட்றாங்க, எல்லாம் பீஸா ஷவர்மாமா ஷவர்மா நம்ம ஷவரில் குளிச்சு தான் பழக்கம், ஷவர்மா என்னம்மா இது, அதெல்லாம் இந்த கொழுப்புகளாக நிறைய சேர்க்குறோம். அந்த பொறிச்ச உணவுகள் அது நான்வெஜ் நிறைய சேர்க்குறோம், அதெல்லாம் வந்து இந்த கற்களுக்கு ஒரு நீங்கள் விதை போடுற மாதிரி அவ்வளோதான். இதான் பித்தப்பள்ளி கற்கள் பற்றி நீங்கள் இவ்வளோ தெரிஞ்சுட்டா அப்புறம் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டில் அது கரைகிறது, ஒரு கல் ஒன்று வந்த பிறகு அது கரைகிறதுங்கிறது அது ரொம்ப ரேர். அது சில கற்கள் வந்து நேச்சுரலாகவே நம்ம இதெல்லாம் குறைக்கும் போது சின்ன சின்ன கற்களாக இருக்குது, தன்னால் கூட ஓடிடலாம், அது சின்னதாக கரையலாம். ஆனால் பெரிய கற்களான பிறகு கரையாது, சர்ஜிக்கல் ரிமூவல் தான் அதுக்குரிய ஒன்லி ஆப்ஷன்.